வணக்கம் ஒருமணி செய்திகளை வழங்குவதற்காக தாரிணி ஜெயச்சந்திரன் முதலில் நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. மழையில் சேதமடைந்த இளம் பயிர் வகைகளுக்கு ஹெக்டேருக்கு 3,000 ரூபாய் நிவாரணம். நெல் அறுவடையை மேற்கொள்ள 50 விழுக்காடு மானியத்தில் இயந்திரம் வாடகைக்கு வழங்கப்படும். நாகப்பட்டினத்தில் மழை நீரில் அழுகிய நெற்பயிர்களை கண்டு கண்ணீர் விட்ட பெண்கள். புதுக்கோட்டையில் பருவம் தவறிய மழையால் அறுவடைக்கு தயாராகவிருந்த பயிர்கள் சேதம். அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோரி எதிர்க்கட்சிகள் அமளி. இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. सदन में चर्चा नहीं करना चाहते, प्रश्नकाल पर सवाल नहीं उठाना चाहते, सदन की कार्रवाई 2 बजे तक के लिए स्थगित की जाती है. அதானி விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம். டெல்லி, சென்னை உட்பட நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம். டெல்லி புறப்பட்டுச் சென்றார் அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசேன். இடைத்தேர்தல் வேட்பாளர் ஒப்புதல் படிவங்களை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கிறார். துருக்கி சிரியாவில் 7.8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 90 வினாடுகள் நீடித்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் இடிந்து 370 பேர் பலி. துருக்கியில் நிலநடுக்கத்தால் சீட்டுக்கட்டை போல சரிந்து விழுந்த கட்டிடங்கள். Yavaş yavaş. Abi geri çakıl çıksın. Demir tutun abi. இடிபாடுகளில் சிக்கி தவிக்கும் 100 கணக்கானோரை மீட்கும் பணி தீவிரம். பெங்களூருவில் இந்திய ஆற்றல் வார விழாவினை துவக்கி